வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். விலாமுத்தூர் அருகே பசுமாடு குட்டி சிறுத்தை தாக்கி பலி, அப்பகுதி விவசாயிகள் அச்சம். மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள நெல்லித்துறை கிராமத்தில் அதிக அளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு சிறுத்தைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து ஆடு மாடு நாய்களை தாக்கி கொண்டுள்ளது. இதை அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை வனத்துறையிடம் சிறுத்தையை கண்காணிப்பில் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் சுண்டப்பட்டி பகுதிக்கு உட்பட்ட நெல்லித்துறை ஆரப்பாளையம் பகுதியிலிருந்து நேற்று இரவு வந்த சிறுத்தை அங்குள்ள நடராஜன் என்பவரின் தோட்டத்துக்குள் புகுந்து ருக்மணி என்பவரின் 1 வயது பசுமாட்டு குட்டியை கடித்து இழுத்து சென்றது. இதை கண்ட அப்பகுதி விவசாயிகள் கூச்சலிட்டு சத்தம் செய்தவுடன் சிறுத்தை பசுமாட்டை விற்றுவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது. விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் ஐ அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பேரில், மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் உத்தரவின் பேரில், வனசரக அலுவலர் பழனிராஜா தலைமையில், தோழர் மோகன் ராஜ் வனப்பணியாளர்கள், அப்பகுதி வனத்துறையினர், தேக்கம்பட்டி கால்நடை மருத்துவர் கவிதா, சிறுத்தை தாக்கி உயிரிழந்த பசுமாடு குட்டியை உடற்கூர்வு ஆய்வு செய்தனர். பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதிகளை கண்காணித்து கேமரா பொருத்தி சிறுத்தையை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு இழப்பீடு தர வேண்டும், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட். 40 ரூபாய்க்கு மேல பிடிச்சிருச்சுங்க. இப்ப நாங்க வந்து தினம் வந்து காலையில் சாயந்தரம் வரைக்கும் எங்க உயிருக்கு ஆபத்து. நாங்கள் பால் கம்பத்துல இருக்க மாட்டுக்கண் குடி பிடிச்சிட்டு போவோங்க போது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களை தூக்கிட்டு போறதுலன்னு எப்படி நாங்க நம்புறது? நாங்க காலையில வர்ற சாயந்தரம் போறோம். அந்த சாயந்தரம் போறதுக்குள்ள எங்க குழந்தை குட்டி யார் பார்ப்பாங்க? நாங்க எப்படி இதுல வந்து காவல் இருக்க முடியுமா? நாங்க 7 மணி வரைக்கும் தண்ணி கட்டுவோம். அந்த 7 மணிக்கு வந்து 6 மணிக்கே வந்து சிறுத்தை பிடிக்குதுங்கும் போது நான் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை.